அனைவருக்கும் வணக்கம். இப்போ சில நாட்களாகவே நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறத பற்றி பேச்சு அதிகமாக இருக்குது. நிறைய காலேஜில், நிறைய யூனிவர்சிட்டிஸில், ஏன் நிறைய ஸ்கூல்ஸில் கூட ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதா இப்போ சொல்கிறாங்க. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம டீச்சர்ஸும் நமக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஆன்லைன் கிளாஸ் எப்படி எடுக்கிறது, ஆன்லைன் கிளாஸ்னால் என்ன, அது என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்னலாம் வேணும், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும், அதை எப்படி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்குறது, அந்த மாதிரி பல கேள்விகள் என்னை தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காகவும், ஆன்லைன் கிளாஸ்னால் என்ன, ஆன்லைன் கிளாஸ் எப்படி எடுக்கிறது, ஆன்லைன் கிளாஸ்னால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் நன்மைகள் என்ன, அதை எப்படி வந்து பவர்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிள், ஆன்லைன் டீச்சிங்னா இன்டர்நெட் வழியாக டீச் பண்ணுறத ஆன்லைன் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இணையம் வழியாக கற்பித்தல், டீச்சிங் ஓவர் இன்டர்நெட், இதுதான் ஆன்லைன் டீச்சிங்கிறது. ரெகுலர் கிளாஸ் ரூம் டீச்சிங்க்கும் ஆன்லைன் டீச்சிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெகுலர் கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் எல்லாரும் ஒரே ரூமில் இருப்பாங்க இல்லையா. ஸ்டூடெண்ட்டு நேரடியாக டீச்சருடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. பட் ஆன்லைன் டீச்சிங்கில் அப்படி இல்லை, ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாங்க, டீச்சர் வேறு ஒரு இடத்துல இருக்கணும், இவங்க ரெண்டு பேரும் ஆன்லைனில் கனெக்ட் ஆகணும், இன்டர்நெட் வழியாக கனெக்ட் ஆகியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க ஆன்லைனில், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க, அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட டைமில் டீச்சரோட இன்டர்நெட் வழியாக ஆன்லைனில் கனெக்ட் ஆகிறது. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஆன்லைன் டீச்சிங்க்கும் ரெகுலர் டீச்சிங்க்கும். ரெகுலர் கிளாஸ் ரூமில் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இது பாசிபிள். நம்ம நினைக்கிறோம் ஸ்டூடெண்ட்டெல்லாம் ரொம்ப குவைட்டாக கிளாஸை கவனிக்கிறாங்க அப்படின்னு. நிறைய நேரம் டீச்சர் இருக்கிற பயத்தில் தான் கிளாஸ் ரூமே அமைதியாக இருக்குது. டீச்சர் இல்லைன்னா அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் டீச்சர் நேரடியாக கிளாஸ் ரூமை மேனேஜ் பண்ண முடியுது. ஆனால் ஆன்லைன் டீச்சிங்கில் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வேறு வேறு லொக்கேஷனில் இருக்கிறாங்க, டீச்சர் வேறு லொக்கேஷனில் இருக்கிறாங்க. ஸோ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டு இங்கே வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஆன்லைன் டீச்சிங் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஒன்று சிங்க்ரனைஸ் ஆன்லைன் டீச்சிங், இன்னொன்று அசங்க்ரனைஸ் ஆன்லைன் டீச்சிங். தமிழில் ஒத்திசைவு, சிங்க்ரனைஸ்னா ஒத்திசைவு, அசிங்க்ரனைஸ் அப்படின்னா ஒத்திசைவற்ற. சிங்க்ரனைஸ் ஆன்லைன் டீச்சிங் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு வெர்ச்சுவல் ஸ்பேஸில் அசம்பிள் ஆகி டீச்சர் அவங்களோட கண்டென்ட்டை அந்த வெர்ச்சுவல் பிளேஸில் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸை கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் டீச்சிங்கை சிங்க்ரனைஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அசிங்க்ரனைஸ் டீச்சிங் அதாவது ஒத்திசைவற்ற அசிங்க்ரனைஸ் டீச்சிங் அப்படிங்கிறது இன்டர்நெட் பேஸ்டு டீச்சிங். இந்த டீச்சிங்கில் டீச்சர், ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் மீட் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு மெத்தட். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல் லெவலில், ஈவன் காலேஜ் லெவலில் கூட இந்த மாதிரி டீச்சிங் தான்
ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டீச்சிங்கில் இந்த மெத்தடில் டீச்சர் ஒரு போர்ட்டலில் அவங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லெக்சர், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லெசன்ஸ், அவங்களுக்கான லெக்சர் வீடியோவாக எடுத்து அதில் போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம், அண்ட் அதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணலாம். இது எல்லாத்தையும் கலெக்டிவாக ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு லிமிட், ஒரு டைம் டியூரேஷன், அதுக்குள்ளார இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு நம்ம அந்த டீச்சிங்கை எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி டீச்சிங்கில் ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு ஒரு லாங் ரன் ஒரு கனெக்டிவிட்டி இந்த டைப் ஆஃப் டீச்சிங்கில் இருக்குது. ஆன்லைனில் டீச் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. வேற கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அது வேறு, அதையும் இதையும் நம்ம எப்போவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் டீச்சிங்கிறது வேறு, ஆன்லைன் டீச்சிங்கிறது வேறு தான். பட் ஆன்லைன் டீச்சிங்கில் வரும்போது அதுக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. டைம் அண்ட் லொக்கேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ சிங்க்ரனைஸ் பேஸ்டு டீச்சிங்கில் டைம் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். ஏன்னா அங்கே டீச்சர் ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஒரே டைமில் அசம்பிள் ஆகணும். அந்த டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்டு வேறு வேறு லொக்கேஷனில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த டைமில் ஆன்லைனில் டீச்சிங்கில் வரீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும், வேறு டைம் ஜோனில் இருந்தால் நீங்கள் எந்த டைம் ஜோனில் இருக்கிறீங்களோ அந்த டைம் ஜோனை அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் சென்னையிலேருந்து கிளாஸ் எடுக்கிறோம், நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, நான் காலையில் 10 மணிக்கு கிளாஸில் வரேன் அப்படின்னா, ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் 10 மணிக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறவனுக்கு கன்வே பண்ணிங்கன்னா அது யூஸ்லெஸ். ஏன்னா இங்கே 10 மணிங்கிறது சிங்கப்பூரில் 12:30 மணி. டைம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். பட் அசங்க்ரனைஸ்டு டீச்சிங் மெத்தடில் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ளெக்சிபிள், டைமும் லொக்கேஷனும். ஏன்னா இங்கே நீங்கள் உங்கள் அசைன்மெண்ட்ஸ், நோட்ஸு, லெக்சர் வீடியோ, லெக்சர்ஸ் வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போஸ்ட் பண்ணிவிடுவீங்க ஒரு காமன் போர்ட்டலில். அந்த காமன் போர்ட்டலில் நீங்களும் இருப்பீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அங்கே நீங்கள் போஸ்ட் பண்ண வீடியோவை உங்கள் ஸ்டூடெண்ட் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் திரும்ப எடுத்து பார்த்து பார்க்க முடியும், படிக்க முடியும். அண்டு நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அதை டெஸ்ட்டை வந்து அவங்க எழுத முடியும். ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட். இப்போ கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் கூட ஒரு பர்டிகுலர் கிளாஸ் டைமில் நீங்கள் அவங்க அந்த கிளாஸ்க்கு நீங்கள் போக வேண்டியது இருக்கும். பட் இந்த டீச்சிங்கில் அந்த மாதிரி இல்லை. அதாவது அசங்க்ரனைஸ் டீச்சிங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த டைம்லேயும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் உங்கள் லெசன்ஸை. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டைமில் வந்து அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட். ரெண்டாவது அட்வான்டேஜ் கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ்னால் வசதி. இப்போ எனக்கு ஒரு லெசன் வந்து ஷூட் பண்ணணும், டீச் பண்ணணும், அந்த டீச் பண்ண கண்டென்ட்டை அவங்களுக்கு வீடியோவாக ப்ரெசன்ட் பண்ணணும். அது வீடியோவாக ப்ரெசன்ட் பண்ணணும்னா அதுக்கு வீடியோ கேமரா வேணும், இல்லை வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், ஸ்டூடியோ வேணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. ஒரு சாதாரண செல்ஃபோனை வச்சே கூட நம்ம வீடியோவை, நம்ம வீடியோ லெசன்ஸை ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம சைடில் கன்வீனியன்ஸாக இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட் சைட்லேயும் அவங்க கன்வீனியண்ட்டான பிளேஸ், இப்போ கிளாஸ் ரூம்னால் ஒரு இடத்துக்கு வரணும், படிக்கணும் இல்லையா. இப்போ செல்ஃபோனில் எல்லாருக்குமே, இப்போ மொபைல் ஃபோனில் இந்த ஆன்லைன் போர்ட்டல் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க எங்கே வேணாலும் உட்காந்து கன்வீனியண்ட்டாக மாடியில் உட்காரலாம், வெளியில் உட்காரலாம், வரண்டாவில் உட்காரலாம், எங்கே வேணாலும் இருந்து அவங்க அதை படிச்சிக்க முடியும். ஸோ இது மோர் கன்வீனியன்ட் தென் கம்பேர் வித் அதர் கைண்ட் ஆஃப் டீச்சிங். தேர்ட் அட்வான்டேஜ், மோர் டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ கிளாஸ் ரூம் டீச்சிங்கிறது ஒரு 45 மினிட்ஸ் டைம் பவுண்ட் இருக்கிற ஒரு டீச்சிங். அங்கே அந்த 45 மினிட்ஸில் நம்ம 45 மினிட்ஸை கம்ப்ளீட்டாக அவைல் பண்ணவே முடியாது என்றைக்குமே. மேக்ஸிமமாக ஒரு 35 மினிட்ஸ் தான் அந்த கிளாஸ் அவர் இருக்கும். அந்த 35 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக நம்மளோட கண்டென்ட்டை ப்ரெசன்ட் பண்ண முடியறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த ஆன்லைன் டீச்சிங்கில் நம்ம டீச்சிங் தவிர, கண்டென்ட்டு தவிர, சப்ஜெக்ட்டு தவிர வேறு எந்த சப்ஜெக்டை பற்றியும் பேச போகிறதே கிடையாது. ஸோ ஒரு 40 மினிட்ஸ் கிளாஸில் நம்ம எவ்வளவு கண்டென்ட்டை ரொம்ப சிம்பிளிஃபைடாவோ இல்லை டீட்டெயில்டாவோ டெலிவர் பண்ண முடியுமோ அந்த அளவு இதில் டெலிவர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த ஆன்லைன் டீச்சிங்கில்
இருக்குது. கிளாஸ் ரூம் டீச்சிங் கம்பேர் வித் கிளாஸ் ரூம் டீச்சிங், ஆக்சுவலாக கம்பேர் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் கம்பேர்டாக பார்க்கும்போது கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் நம்ம டீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை விட ஆன்லைன் டீச்சிங்கில் டீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பெட்டர் ஆர்கனைசேஷன். வேறு எந்த மோட் ஆஃப் டீச்சிங்கை விட ஆன்லைன் டீச்சிங் ரொம்ப பெட்டர் ஆர்கனைசேஷன். என்னென்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு இருந்தால் நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்ட் ஆகிடுவாங்க. அண்ட் உங்களுக்காகவாவது, அவங்க விரும்பின்னு இல்லை, உங்களுக்காகவாவது ஒரு ஆர்கனைஸ்டாக இருப்போம் இல்லையா, நம்ம டீச்சர்ஸ்க்காகவாவது ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. வேறஸ் ஆன்லைன் டீச்சிங்கில் வேறு வேறு ஸ்டூடெண்ட்டை நாம் ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டைமில் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் என்னென்னா, டைம் மட்டும் இல்லை, ஒரு கண்டென்ட். இப்போ நான் ஒன்றுமே இல்லாமல் வெறும் எம்டி ஹேண்டாக ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போய் ஏதோ ஒன்று அந்த டைமுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 40 மினிட்ஸ் சமாளிக்க முடியும் கிளாஸ் ரூமில், பட் ஆன்லைன் டீச்சிங்கில் அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு ஒரு கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 3 ஹவர்ஸ் அந்த கண்டென்ட்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ண, இப்போ நேராக இல்லை ஸ்டூடெண்ட் யாரும் நேராக நம்மக்கிட்ட இல்லாததுனால அவங்க டவுட்ஸ் என்ன மாதிரி டவுட்ஸ் வரும், இல்லை இதை எப்படி இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்கிறது, இல்லை இது எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் அவங்களுக்கு அது ரீச் ஆகும், அந்த மாதிரி ரொம்ப பெட்டராக ஆர்கனைஸ்டு பண்ணி இந்த கிளாஸஸை நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும், ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட், இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட் லேர்னிங். கிளாஸ் ரூமில் ஒரு கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட் இருந்தான் அப்படின்னா அதில் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உட்கார்ந்துருப்பான் நமக்கு தெரியும். அதில் இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்குறவன் நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா அங்கே ஒரு கிளாஸில் எல்லாரும் விரும்பி வர்றதில்ல, ஏதோ சம் கமிட்மெண்ட்டு அவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க, இதுதான் ரியாலிட்டி. ஓகே, பட் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது யாரையும் நம்ம கம்பல் பண்ணி வர வைக்க முடியாது. அவன் வராமல் இருக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லுவான், என்கிட்ட டிவைஸ் இல்லை, இப்போ செல்ஃபோன் இல்லை, நெட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எவ்வளோ காரணங்கள் சொல்லுவான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களை ஆர்கனைஸ் பண்ணவே முடியாது ஆன்லைன் கிளாஸ்க்கு. பட் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும்தான் நம்ம இந்த கிளாஸில் இன்வால்வ் பண்ண முடியும். அது சிங்க்ரனைஸ்டு பேஸ்டு ஆன்லைன் டீச்சிங்காக இருந்தாலும் சரி, அசங்க்ரனைஸ்டு பேஸ்டு ஆன்லைன் டீச்சிங்காக இருந்தாலும் சரி, ஆன்லைன் டீச்சிங்னு வந்தாலே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லேர்ன் பண்ணணுங்கிற இன்டென்ஷனோடு வர்றவங்க தான். ஸோ அவங்களுக்கு நீங்கள் அவங்களோட லேர்னிங் எபிலிட்டியை, அவங்களுக்கான கண்டென்ட்டை நீங்கள் நிறைய கொடுக்க முடியும், அவங்களும் நிறைய இதில் லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம இப்போ ஒரு கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம், அது ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் இன்னும் அவங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறையா அவங்க ப்ரௌஸ் பண்ணி நிறையா யூடியூப் பேஸ்டு வீடியோஸ் டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பார்த்து அவங்க கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆன்லைன் டீச்சிங் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை லேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம இன்னும் நிறைய ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இந்த ஆன்லைன் டீச்சிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு கடைசி அட்வான்டேஜ் லாஸ்ட்டு என்னென்னா, ஃபைனலாக ப்ரொஃபஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு டீச்சருக்கான ஒரு மன நிறைவு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ வரும் அப்படின்னா, அவங்க ப்ரெசன்ட் பண்ணுற கண்டென்ட் அவங்க ஸ்டூடெண்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து நல்லபடியாக அவங்க ப்ரெசன்ட் பண்ணாங்க, திருப்பி எக்ஸாம் எழுதினாங்க, மார்க் எடுத்தாங்க, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்போது தான், அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நமக்கு ஒரு நிறைவு இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ ஆன்லைன் டீச்சிங்கில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே வரப்போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய கண்டென்ட் நம்ம கொடுக்க போகிறோம், கட்டாயமாக அவங்க நல்லா படிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் டீச்சிங்கிறது நமக்கும் ஒரு மன நிறைவு, ஒரு ப்ரொஃபஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இன்னும் எதுவும் விடுபடலை, இன்கேஸ் விடுபட்டால் கூட நம்ம அதை இன்னொரு அசைன்மெண்ட்டாவோ நோட்ஸாவோ எடுத்து அவங்களுக்கு அதை ப்ரெசன்ட் பண்ணிடலாம். ஸோ ஆன்லைன் டீச்சிங் இப்போ நம்ம சொன்ன இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஆன்லைன் டீச்சிங் ரொம்ப மோர் அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். இது வரைக்கும் ஆன்லைன் டீச்சிங்னா என்ன,
ஆன்லைன் டீச்சிங்கோட மெத்தட்ஸ் எத்தனை விதமான ஆன்லைன் டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதனால் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பற்றியும் சொன்னேன். இப்போ ஆன்லைன் டீச்சிங் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக் அமினிட்டிஸ் என்னென்ன டிவைசஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு கம்ப்யூட்டர், தட் இஸ் பர்சனல் கம்ப்யூட்டர், பிசி ஆர் லேப்டாப் வேணும். அதாவது டீச்சர் சைடில், ஸ்டூடெண்ட் சைடில் என்னென்ன டிவைசஸ் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல டீச்சர் சைடில் என்னென்ன இருக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு லேப்டாப் இருக்கணும். பிசி, கம்ப்யூட்டர் மீன்ஸ் என்ன பிசி, இங்கே பர்சனல் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் இருக்கணும். செகண்ட் மைக்கு, சாதாரண மைக்காக இருந்தாலும் போகிறோம், பட் நாய்ஸ் ரிடக்ஷன் மைக்குன்னு இருக்குது, அது இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதோ நிறைய அவுட்சைடு நாய்ஸ், ஃபேன் ஓடுற சத்தம் இல்லை வெளியில் காற்றடிக்கிற சத்தம் கூட ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக இது இருந்தால் ரொம்ப நல்லது. நாய்ஸ் ரிடக்ஷன் மைக் இருந்தால் நல்லது, இல்லை சாதாரண மைக் இருந்தாலும் ஓகே. மூணாவது ஒரு வெப் கேமரா. வெப் கேமரா இப்போ ஒரு ஹெச்டி குவாலிட்டி வெப் கேமரா இருந்தாலே போகிறோம். நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுலேயே இன்பில்ட் வெப் கேமரா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரண டிஎஸ்எல்ஆர் கேமராவை கூட நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை, நம்ம செல்ஃபோனே போகிறோம். நம்ம செல்ஃபோன்லேயும் கேமரா மைக் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா நம்ம எடுக்க போகிறது இன்டர்நெட் பேஸ்டு கிளாஸஸ் இல்லையா, ஸோ அதுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அவசியம். ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நம்ம செல்லுலேயே 4G கனெக்ஷன்ஸ் இருக்குது, அது இருந்தாலும் ஓகே. அடுத்து டிஜிட்டல் ட்ராயிங் போர்டு, இது ஒரு டிவைஸ். இந்த டிஜிட்டல் ட்ராயிங் போர்டுங்கிற டிவைஸ் என்னென்னா, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ். நீங்கள் அந்த டிவைஸில் எழுதுனீங்கன்னா அது அப்படியே அந்த ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் அது வாங்கணும்னு, இப்போதைக்கு வாங்கணும்னு கூட இல்லை, அது இல்லாமலே கூட நம்ம ஆன்லைன் டீச்சிங் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ட்ராயிங் போர்டு இல்லாமல், டிஜிட்டல் ட்ராயிங் போர்டு இல்லாமல் டைரெக்டாகவே நம்ம எப்படி ஒரு ஈக்குவேஷனை எப்படி டிரைவ் பண்ணுறது, அதை எப்படி ஷூட் பண்ணுறதுங்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். லாஸ்ட்டாக இன்டர்நெட்டு மூலமாக நம்ம டீச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காமன் போர்ட்டல் வேணும். இப்போ நான் நேரடியாக இன்டர்நெட்டில் டீச் பண்ண முடியாது, அதுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கணும். இப்போ நிறைய கமர்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. எல்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை ப்ரொவைட் பண்ணுற நிறைய கமர்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அண்டு ஃப்ரீயாகவும் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் எல்எம்எஸும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு எல்எம்எஸ் அக்கௌண்ட்டு நமக்கு வேணும். ஸோ நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எல்எம்எஸ் அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த ஆன்லைன் டீச்சிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் ஆன்லைன் டீச்சிங்னா என்ன, எத்தனை டைப் ஆஃப் ஆன்லைன் டீச்சிங் இருக்குது, ஆன்லைன் டீச்சிங்கில் டீச் பண்ணுறதுக்கான பேசிக் டூல்ஸ் என்னென்ன நமக்கு வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன். அண்ட் அதில் ரொம்ப முக்கியமானது ஆன்லைன் டீச்சிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரோட ஒரு சைனப் அக்கௌண்ட்டு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்குது, பட் ரொம்ப ஈஸியான ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், ஃப்ரீயாகவே நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்குற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கூகுள் கிளாஸ் ரூம். இந்த கூகுள் கிளாஸ் ரூம்ங்கிறது அசங்க்ரனைஸ்டு லேர்னிங் டீச்சிங் மெத்தடுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு டூல். அதாவது இங்கே நீங்கள் உங்கள் கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணலாம், அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம், டெஸ்ட்டை இவாலுவேட் பண்ணி மார்க்கை அதுலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ எப்படி கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி கிளாஸை நம்ம கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.